ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வீரசோழபுரம் நகரீஸ்வரர் கோவிலின் 40 ஏக்கர் புஞ்சை நிலம் தொடர்பான வழக்கு. இதிலே பலரும் பல சந்தேகங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பலரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கு பதில் என்ன சொல்ல முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. இது அனைத்து பக்தர்களும் சேர்ந்து அவர்களுடைய பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய நேரம். பாழடைந்து கோவில் இருக்கின்றது. அந்த கோவிலுக்கு அக்டோபர் மாதம்னே வச்சிருந்தா கூட, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இப்போ ஜனவரி முடிய போகுது, இந்த 4 மாதத்தில் நம்மள எத்தனை பேர் அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டோம் என்பது முதல் கேள்வி. நாம் பண்ணலைனாலும் பரவாயில்ல, மத தலைவர்கள் யாராவது, ஆன்மீக தலைவர்கள் யாராவது, மடாதிபதிகள் யாராவது அங்கே சென்றார்களா? இந்த 4 மாதத்தில் எத்தனை பிரதோஷம் வந்திருக்கும்? அந்த பிரதோஷ காலத்திலாவது அங்கே சென்றோமா என்ற கேள்விக்கு பதில் இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு பணம் போட்டு நாம் எடுக்கலாமான்னா எடுக்கலாம், எடுக்க முடியாது என்பது இல்லை. குத்தகைக்கு அவர்கள் விடும்பொழுது நாம் யாரும் அங்கே செல்லவில்லை. எல்லா ஊரிலும் இருக்கும் எல்லா நிலத்தை பற்றியும் நாம் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடியவும் முடியாது, அது சாத்தியமும் இல்லை. தெரிந்த பிறகு நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் கேள்வி. வழக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. வழக்கு முடியட்டும், அடுத்த வாரம் 29ஆம் தேதி வழக்கு தொடரும். அதன் முடிவில் என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். நேற்று என்னுடன் அன்பர் ஒருவர் தொடர்பு கொண்டு பல சந்தேகங்களை கேட்டார். அவர்களுடன் பேசியதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய கேள்வியைத்தான் அவர் என்னிடம் கேட்டார். அதனால் நீங்கள் இந்த எங்கள் இரண்டு பேருக்கும் நடந்த இந்த சம்பாஷணையை கேட்டால் உங்களுக்கும் புலப்படும். நடுநடுவிலே சில இடங்களிலே என்ற சத்தத்தை போட்டிருக்கிறேன். இந்த சத்தம் எதற்கென்றால், சில தனிப்பட்ட நபர் வழக்குக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் இவற்றையெல்லாம் நாம் இந்த சத்தத்தை போட்டு மறைத்திருக்கிறேன். வேறொன்றும் அதிலே பெரிய இதுவும் இல்லை. இதை பற்றிய விவரங்களை வழக்கு முடிந்த பிறகு அதை பற்றி நான் தெளிவாக கூறுகிறேன். வழக்குக்கு குந்தகம் விளைவிக்காமலும் பேசியவருடைய அவருடைய தனி மனித உரிமைக்கு குந்தகம் விளைவிக்காமலும் இதை நான் வெளியிட்டிருக்கிறேன். எங்கள் இரண்டு பேருக்கும் நடந்த அந்த உரையாடலை நீங்கள் கேளுங்கள், உங்களுடைய பல சந்தேகங்கள் தீரும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹலோ. ஆமாம், நமஸ்காரம். நமஸ்காரம். நான் ராமேஸ்வரத்துலேருந்து பேசுகிறேன். ஆமாம்மா, ஃப்ரீயாக இருக்கல, ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? யார் பேசுகிறீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் ஒரு 10 நிமிஷம் பேசலாமா உங்ககிட்ட? என்னென்ன சொல்லுங்க, அதுக்கு பிறகு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, அந்த வீர சோழபுரம் கோவில் விஷயமாக தான் பேசணும். சொல்லுங்க, சொல்லுங்க. இப்போ நேற்றுக்கு தான் உங்கள் இதை நான் பார்த்தேன் யூடியூப்பில். அதில் நீங்கள் கடைசி ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். அதுக்கு அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயமா இன்னைக்கு ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் வந்து அந்த இந்து ராஷ்டிரிய பரிஷத்தில் மாநில தலைவராக இருக்கார். சரி, உங்களை கொஞ்சம் நேரில் சந்திக்கணும் அப்படிங்கிறார். ஒரு ஐடியா கேட்டுட்டு நான் மேலிடத்தில் சொல்லி ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். எந்த மேலிடம்? அது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அந்த இது இருக்கான், இந்து ராஷ்டிரிய பரிஷத்துங்கிற ஒரு இயக்கம். அவர் தான் தெளிவாக சொல்லிட்டேனே, அவர் என்ன பண்ண முடியுமா, என்ன பண்ணணுமே, பண்ணட்டுமே. சரி சரி, ஓகே. நாம கூட பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. அவங்க அவர்கள் அவர் வந்து அவர் ஒரு இதெல்லாம் ஒரு அமைப்பு இல்ல. அதாவது எனக்கு என்னன்னு, எனக்கு வந்து என்னைக்குமே அமைப்பு கூட நான் ஜாக்கிரதையாவே பேசுவேன். சரி சரி, நேராவே வெளிப்படையாவே சொல்லிடுறேன். என்ன அமைப்புகளை நம்பி நாம ஏமாந்த காலம் போறோம் அப்படின்றது என்னுடைய தீர்மானம். சரி சரி சரி, நான் நேரா உங்களுக்கே சொல்லிடுறேன். நல்ல அமைப்பா இருந்தா சந்தோஷம், அது வந்து அவர்கள் தான் அவர்கள அமைப்பு ரீதியா அவரோட நான் பழகிறது இல்ல. ஏன்னா அவருக்கும் இந்த கோவில் விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதான், அவருக்கு தெரியாம இருக்கலாம். பல அமைப்புகள்ல இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய அமைப்புகளுடைய உள்நோக்கம் யாருக்கும் அவர்களுக்கே தெரியாம இருக்கலாம். அது வேற விஷயம், அது அவர்களுடைய தவறு. அது நான் வந்து அவருடைய நான் குறை சொல்லல, அவர்கள் பண்ணட்டும். ஆனா அவர்கள் நம்பி எதுவுமே நாம பண்ண முடியாது. எடுத்து சொல்லலாம். அவரே நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் இன்னி வரைக்கும். அது வந்து என்ன விஷயம்ன்றது அதுலயே சொல்லிருக்கேன் இல்லையா, நான் எல்லா வீடியோலயும் சொல்லிருக்கேன். ஆரம்பத்துல இருந்து அந்த கோவில்ல என்னென்ன நடந்தது, என்னென்ன பண்ணிருக்கா அப்படின்றது நான் சொல்லிருக்கேன். சரி சரி, நான் நேத்திக்கு சொன்னது வந்து
இது என்ன பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க. ஒரு பக்தர்கள் அங்க போலன்னாக்க கண்டிப்பா கண்டிப்பா அந்த கோவில் எப்படி நல்லா இருக்கும், ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அது. அதுதான் இப்ப ப்ராப்ளமே. நீங்க செய்வரா? ஆமா ஆமா ஆமா. ஆ, அப்போ இது சிவனுடைய திருவிளையாடல் நான் சொல்றேன். எவ்வளவு பேருக்கு சிவன் மேல உண்மையான பக்தி இருக்கு அப்படின்றதுதான் அவர் பாக்குறாருன்னு நினைக்கிறேன். பகவானுக்கு வேணும்ன்றப்போ யார் வந்து கையை கொடுக்குறாங்கன்றது அவர் பாக்குறார். கண்டிப்பா கண்டிப்பா பாப்பா. அவருக்கு தேவையில்லை, அவருக்கு தேவையில்லை. இருந்தாலும் நம்மளை நம்பி அவர் இல்ல. கண்டிப்பா உலகத்துக்கே படி இழக்கிறவர், அவரை காப்பாத்திக்கிறதுக்கு அவருக்கு தெரியாதா? அதனால இது நம்மள சோதனை தான் பண்றான்றத நாம எடுத்துக்க முடியும். இப்ப அது கடைசியா எனக்கு நேத்துக்கு என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். நீதிமன்றமே தக்காரா இருக்கும்னு சொல்றது அப்படின்னா, அப்ப நீதிமன்றமே அங்க கலெக்டர் ஆபீஸ் வரணும்னு விரும்புறதுன்னு ஒரு அர்த்தம் அதுல இருக்கு. அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் நான் எதையுமே நினைக்க மாட்டேன். இல்ல இல்ல, நான் சொல்றேன், நான் உங்களுக்கு நீங்க சொல்லவே வேண்டாம். என்ன தவறான ஒரு சிந்தனைன்னு நான் சொல்றேன். நீதிமன்றம் என்ன கையில குடுக்கறோமோ அதை வச்சுதான் பண்ணணும். கேஸ் ஒன்றும் முடிஞ்சுல்ல, கேஸ் முடியல, இன்னும் எதுவும் நடந்து போயிடல, அதெல்லாம் ஒண்ணும் கவலை கிடையாது. எனக்கு என்ன வேணும்னாக்க, இப்போ எவ்வளவு பேர் இதுல வந்து உண்மையாக அவர்களுடைய அவர்களுடைய சிரத்தையை காமிக்கிறாங்கன்றத என்னுடைய பார்வை. இப்போ இதுல யார் யார் என்ன பண்ண போறீங்கோ அப்படின்றத நான் பாக்குறேன். சரி சரி. இத்தனை நாள் நாம் வந்து இதை பத்தி கேட்காம வாய முடின்னு இருந்துட்டோம். இனியாவது நாம இத பத்தி கேட்கலாம். வந்து நான் இந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆகி 20 வருஷம் ஆறுது. இந்த கோவில்ல நடந்த அக்கிரமங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி அதை என்ன பண்றது, ஏன்னா இங்க யார்கிட்ட போய் யோஜனை கேட்டாலும் அது சரியானபடி சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு தான் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். இடையில உங்க அந்த நீங்க அந்த போலீஸோட வாதாடுறது வந்து ஃபேஸ்புக்ல வந்துருந்தது. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் எனக்கு இது தெரியல, ஒருத்தர் வந்து இந்த ராமபானம்னு ஒண்ணு பாருங்கோ, அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது விட கிடைக்கும்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் ரெகுலரா உங்களோட பாத்துன்னு வரேன். சரி சரி. அதுக்கப்புறம் தான் எனக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சது. சரி, அதுக்கப்புறம் இந்த அறநிலையத்துறை புஸ்தகத்தை எப்படியாவது வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ள இந்த லாக்டவுன் வந்து கோர்ட் எதுவுமே ஓபன் பண்ணலையா, புஸ்தகம் கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் தமிழ்ல கிடைக்குமா என்னன்னு தெரியல. கிடைக்கிறது அது எப்படியா படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தை பத்தி பேசுறதுனால ஸ்ரீரங்கம் கோவில்ல மட்டும்தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. ஆனா இப்ப இந்த இது கிணறு வெட்ட பூதம் கிளம்புற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு உபகாரம் பண்ணணும்னு ஒரு ஆடியோ போட்டேன். அதுல எனக்கு வந்த போட்டோக்கள்லாம் பார்த்தா இது என்ன சொல்றதுன்னே தெரியல. இது திருநெல்வேலி பக்கத்துல ஒரு பெருமாள் கோவிலையே காலி பண்ணி அதை புறம்போக்கு இடமா மாத்தி வச்சிருக்காங்க. அது நிறைய இருக்கே, ஒன்னு ரெண்டு இல்லையா? எனக்கு அவ்வளோ நீங்க கோவில் இடங்களை பாக்குறீங்க, நான் கோவிலையே பாக்குறேன். இல்ல, அந்த கோவில அக்ரஹாரத்துல சிவன் கோவில் பெருமாள் கோவில் ஒன்னு இருந்திருக்கான். அந்த பெருமாள் கோவில் இடிஞ்சு விழுந்த உடனே அந்த விக்கிரத்தை கொண்டு வந்து சிவன் கோவில வச்சுட்டு அந்த இடிபாடுகள் எல்லாம் நீக்கிட்டு அப்படியே விட்டுட்டா 4 அடிகள் அது புறம்போக்கிடமா மாறி இருக்கு. அது அந்த ஊர் பிராச்சீனமா இருந்தவர் வந்து பாம்பேல வேலை முடிஞ்சு ரிட்டையர் ஆகி போன உடனே அதுக்குண்டான ரெக்கார்டெல்லாம் எடுத்து 40 சென்ட் இடம் தான் அது. இது இவங்க அக்கிரமம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி 80 சென்ட் இடம் அப்படின்னு போராடி இப்ப அது 80 சென்ட் இடத்தை ஒதுக்கிட்டாங்களாம். ஆனா அந்த பட்டா போடுறதுக்கு கலெக்டர் கையெழுத்து போட மாட்டேங்கிறான். 3 வருஷமா பிரச்சனையா இருக்கு. அதுல இருந்துதான் சரி நம்மளும் கொஞ்சம் இதுல இறங்கி வேலை பார்க்கணும், யாரு வராலோ வரலையோ நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது பண்ணி. ரெண்டாவது நீங்க இந்த போட்டோக்கள் மட்டும் போறாது, ஒவ்வொரு கோவிலோட இதுவும் நம்ம நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்றதுனால சரி ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கோவில்லாம் முதல்ல கவர் பண்ணுவோம். அதுக்கு இந்த ராஷ்டிரிய பரிஷத்துல இருக்காரு, அவர் எனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் வாங்கும். ஏன்னா எனக்கு இந்த லௌகிக விஷயங்கள்லாம் போறாது. யாராவது ஏதாவது எது கேள்வி கேட்டா படக்குன்னு பேசிடுவேன். அதனால நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், நான் உன் கூட வரேன். நானும் இன்னொருத்தரும் வரோம், 3 பேருமா போய் ராமநாதபுரம் மாவட்டம் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு அப்ப நீங்க அந்த கலர் ஜெராக்ஸ் போட்டேங்கிற வீடியோ அவர் காமிச்சேன். இவர் இவ்வளவு தூரம் அவர் உத்தராசிரமா போறேங்கிறார், நம்ம அந்த கலர் ஜெராக்ஸ் போட்டு விவரத்தோட அவர்கிட்ட கொடுத்துடலாம். நீதிபதிகளே நாங்க ஒரு தக்காரா இருந்து அந்த கோவிலுக்கு என்ன வேணுமோ அதை பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்கான். சட்டப்படி நடக்கிறத பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கான். இன்னும் சட்டப்படி என்னன்றது நம்ம தீர்மானம் பண்ணல, இன்னும் இல்ல. அதுல என்னோட டவுட் என்னன்னா, இப்ப நம்ம இப்ப யாராவது ஒரு 10 பேரை புடிச்சு அதை குத்தகைக்கு எடுக்கணும் அப்படின்னா அப்ப கோர்ட்டையே நம்ம எதுக்குற மாதிரி ஆயிடாதா? என்னத்துக்கு எது இருக்கிறோம்?
இல்ல இப்ப அவ வந்து நான் நம்மளே ஒரு தக்காரா இருந்து அந்த கோவிலுக்கு நல்லது செய்யறோங்கிறா. சரி, இப்ப ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த நிலத்தை நம்ம வந்து 1.5 லட்சம் ரூபாய் குத்தகை எடுத்துக்கிறோம்னு சொல்றோம்னா, சரி, இப்ப நம்ம கோர்ட்டை எதுக்குற மாதிரி எழுத, அதாவது நீதிபதிகள் வந்து நாங்க தக்காரா இருக்கோம், சரி தக்காரா தான் இருக்காங்க, அதுக்குன்னு அவள தக்காரா இருக்கும்னு சொல்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம உதாசீனப்படுத்துற மாதிரி ஆயிடாத. எப்படி ஆகும் நீங்க எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி ஆகும் எனக்கு புரியல. அதாவது எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப நான் இப்ப என்ன ஒரு 2 பேர் நம்பரா பூர்ணமா, இப்ப நம்ம கடைசி நம்பிக்கையா நீதிபதி கோர்ட் தான் வச்சுட்டு இருக்கோம். சரி, அப்படிப்பட்ட கோர்ட்டே வந்து நாங்க ஒரு தக்காரா இருந்து அந்த கோவிலுக்கு உண்டானதை பண்றோம் பண்றோம்ன்றா, அப்புறம் என்ன ப்ராப்ளம்? ஓ சரி 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 சரி, தக்கார் தான் அது, தக்கார் பண்ண முடியாது, அறங்காவலர்களா இருக்கான்ற சொல்றாவா? அது வந்து நான் பிட்பர்சன் சொன்னானே, அவர் சொன்ன வார்த்தையை நான் மாத்த முடியாதுன்றதுனால அப்படியே சொன்னேன். அவர் சொன்னதோட கருத்து என்னன்னா, அவர் அறங்காவலர்களாகவோ அவர் வந்து தக்காராவோ இருந்துதான் அவர் பண்ண போறார். சரி 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 சரி, அவர் பண்றது பண்ணட்டும். சரி மாமா, இந்த இந்த ரிசல்ட் எத்தனை பேர் வரா அப்படிங்கிற ஒரு தீர்மானமான ஒரு முடிவு உங்களுக்கு எத்தனை நாளைக்குள்ள வேணும்? எனக்கு தெரியல, எனக்கு நம்ம புதன்கிழமைக்குள்ள நீங்க யாராவது சொன்னீங்கன்னாக்க, எனக்கு வந்து 130,000 ரூபா அதுக்கு மேல நாம குடுக்கறேன்னு நான் சொல்லிட்டா, ஏன்னா இப்ப வந்து நான் எனக்கு இன்னும் கண்டுபிடிச்சது என்னன்னாக்க, அது 130,000 ரூபான்றது தப்பு. சரி, அதுவே தப்பா போடுறாவா? ஓஹோ, அது பர்சன்ட் கொடுக்கணும் இப்ப அவன் காளிமனைக்கு. அப்படின்னா ரூபா வருது, இதுனாக்க இந்த கோவிலுக்கு வந்து 3 வருஷத்துக்கு வந்துடும். இப்ப வந்து 20-25 லட்சம் வச்சுங்களேன், மார்க்கம் உண்டு நமக்கு, கோவிலுடைய சொத்தை காப்பாத்த வேணும்ன்ற மனம் இருந்தா நிச்சயமாக அதை காப்பாத்தலாம். அது வந்து 1 கோடி ரூபா இருந்தாலும் நம்ம எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? அதை நான் அதுதான் நான் என்னுடைய இந்த இடத்துல நான் வந்து நான் நிறுத்திக்கிறேன். ஏன்னா எனக்கு ஓரளவு தான் என்னால போக முடியும். இப்போ நான் இது வந்து இந்த சைவர்கள் தான், சைவர்கள் தான் எடுத்துக்கணும்ன்ற என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் தான் சொல்லணும் இது இது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்றது நீங்க தான் சொல்லணும். நீங்கள்லாம் சேர்ந்து என்னுடைய, ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவில யாரும் போய் பார்க்க கூட இல்லையே. என்ன பண்றா, எழுதி கொடுத்துருக்கா இந்த மாதிரி, நாங்க எங்க கோவிலோட வாடகை கொடுத்துருங்கோ இது கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறா. அது அது அவர்களுக்கு தெரிஞ்சது, அவர்கள் எழுதி கொடுக்குறா, அது ஒண்ணும் அவரால் நான் குத்தம் சொல்ல முடியாது. அவர்களுக்கு யார் அவர்களுக்கு வழி காட்டுறாளோ அவர்கிட்ட சொல்லி கேட்கிறா. ஒரு ஒரு கையெழுத்துக்கு 50 ரூபா கொடுத்துருப்பான், எனக்கு இன்னைக்கு ஆச்சு சரக்கு போடுறதுக்குன்னு எழுதி கொடுத்துருப்பான். ஏன்னா அந்த அந்த ஊருக்காரர்களுக்கு அந்த கோவிலை வந்து பார்த்து கண்டுக்காம இருக்கனால தானே அந்த வீடு அந்த கோவில் அப்படி மோசமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அவர்களை நான் வந்து என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் நான் சொன்னேன், இது வந்து ஒரு லீலை, பகவானின் லீலை. எல்லாத்தையுமே லீலைன்னு எடுத்துக்கிறதா தெரியல மாமா. இப்ப இங்கே ராமேஸ்வரத்திலேயே 16 குருக்கள் இருக்கணும், இருக்கிறது 6 குருக்கள் தான், சாரி 4 குருக்கள் தான். இந்த 4 குருக்கள் இருக்கிறதுனால இந்த ஊர்ல ராமநாதரை விட பிரதானமா இருக்கிறது சேதுமாதவர். இந்த சேதுமாதவருக்கு ஒரு வாழைப்பழம் கூட நைவேத்தியத்துக்கு போக மாட்டேங்கிறது 2 வருஷமா நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வாழைப்பழம் கூட நைவேத்தியத்துக்கு போக மாட்டேங்கிறது. ஏன் போக மாட்டேங்கிறது? அது எதுக்கு ஃபைட் பண்ணணும்? நைவேத்தியம் பண்ணணுங்கிறது நான் அங்க அறிவுறுத்தி இருக்கேன், பெட்டிஷன் போட்டு இருக்கேன். நீங்க நீங்க அந்த கோவில்ல அர்ச்சகரா? நான் வெளியில. சரி சரி, அங்க அர்ச்சகருங்கிறது வந்து அந்த மராட்டிக்கார அர்ச்சகர்களுடைய தலையெழுத்து, அவர்கள் பண்ண மாட்டேங்கிறான்றதுதான் ப்ராப்ளம். இல்ல, அது இந்த 16 குருக்கள் இருந்தா அந்த சேதுமாதவர் சன்னதிக்குன்னே 1 குருக்கள் இருப்பா இருக்கட்டும். இப்ப இந்த 4 பேரே நாங்களே எல்லாம் பண்ணிக்கிறோம், அதாவது மராட்டிக்காரால தவிர்த்து யாரையும் உள்ள விடப்படாதுங்கிற ஒரு எண்ணம். அதுதான் அர்ச்சகர்களுடைய தவறு. என்னன்னாக்க இங்க யாருமே மத தலைவர்கள் யாரும் வரது கிடையாது. அதான் நீங்க நான் சொன்னது, மத தலைவர்கள் நமக்கு என்ன போச்சுன்னு இருக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். எப்படி ஒண்ணு இழுக்கிறதுன்னு தெரியல, ஒண்ணு தெரியல, ஒண்ணு கிடையாது. அது வழியே கிடையாது. ஏன்னா மத தலைவர்கள் இதை உதாசீனமா இருக்காங்க, நாமளும் உதாசீனமா இருக்கோம். நாம தான், இது வந்து சாதாரணமான ஒரு சிக்கல் கிடையாது. இது வந்து தூக்கணாங்குருவி கூட்டின கூடு மாறி, இது உலகமே அப்படித்தான்.
தொடர்ந்து ஒரு நாலு மிரட்டல் கால் எந்த இயக்கத்தை சேர்ந்தவன் அப்படின்னு உடனே, அப்பதான் உங்களுடைய சிக்கல் எந்த அளவுக்கு இருக்கும், ஒண்ணுமே இல்லாத எனக்கே இவ்வளவு இருக்குன்னா நீங்க களத்துல இறங்கி வேற பாக்குற உங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு அப்ப நினைச்சேன் நான். அதனாலதான் நான் கொடுக்கறது கிடையாது, யாருக்கும் நம்பர் கொடுக்காத காரணம் என்னன்னா, எதுல ஒரே தலை எழுத்து சும்மா அவங்களோட உட்காந்து நம்ம மண்டையை உரைச்சுக்கணும், இது தேவையில்லாத வேலை. அதனால நம்பர் கொடுக்கறது கிடையாது, அது ஏதோ விடுங்க, அது பரவாயில்ல விடுங்க. சரி மாமா, நான் இப்ப அது இந்த புதன்கிழமைக்குள்ள என்னால எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியும் இல்ல, எனக்கு நீங்க அமைப்புகள் கிட்ட போனீங்கன்னாக்க எல்லாரும் இல்ல இல்ல, ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கே ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் இந்த ஆடியோ கேட்டு போன் பண்ணா, ஆகட்டும் சார் பாத்துக்கலாம், ஆகட்டும் சார் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நம்பர் எல்லாமே நான் பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். அதனால எனக்கு வந்து தனிப்பட்டு நபர்கள் ஒரு 20-25 பேர் இந்த ஊர்ல நான் சொல்றத கேப்பா, அவ மூலமா கொஞ்சம் வச்சு அமைப்புகள் இல்லாம நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ஒரு இந்த புதன் வியாழனுக்குள்ள உங்களுக்கு நான் தகவல் சொல்றேன். போனாக்க அரசியல் பண்றதுக்கு தான் இருக்காங்க அவங்க, 99.9% அப்படிதான் இருக்காங்க. ஆல்ரெடி இப்ப அரசியல் தானே இருக்குது துறையே, துறை விட்டு துறையை நான் பத்தி பேசல, நீங்க சொல்ற அமைப்புகளை சொல்றேன் நான். சரி சரி சரி, அவர்களுக்கு தெரியுமா தெரியாது அவர்களை நான் குத்தம் சொல்லல, ஆனா 99.9% அமைப்புகள் எல்லாம் அரசியல் தான் பண்றா. ஏன்னா அவர்கள் வந்து அரசியல் பண்ணாம இருந்திருந்தாங்கனாக்க இத்தனை நேரத்துக்கு நான் பண்ண வேலையை அவர்கள் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அவர்கள் பண்ணல. இந்த கோவில் மட்டும் இல்ல, நீங்க சொல்ற அந்த வாழைப்பழ கதை கூட அப்படியே தான் இருக்கு. ஏன் இவர்கள் எல்லாம் முன்னாடி கொண்டு வரல? இது வந்து ஒரு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சரியா நடக்கலன்றத ஒரு பக்தனுக்கு வந்து குத்த வேண்டாமா? அது பக்தனா இருந்தா ஒரு குத்த வேண்டாமா? தன்னால முடிஞ்சதை செய்யணும், கொண்டு போய் நான் கொண்டு வரையா, நீ என்னையா பண்ணணும், போய் சாமி கையை காமிக்க வரதுக்கு என்னடா உனக்கு கஷ்டம் அப்படின்னு கேட்க மாட்டோமா? அவ்வளவுதானே நாம பண்ண வேண்டியது? எல்லாருக்கும் ஆதங்கம் இருக்கு, ஆனா அது சரியா உண்மையா அது என்ன செய்யணும் அப்படின்னு பாக்குறதுக்கு வாங்கோ அப்படின்னாக்க ஒருத்தரும் முன்னாடி வர்றது கிடையாது. இப்போ எத்தனை பேர் என்ன, ஓகே இருக்கா, ஒரு 10-15 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, என்ன 10 பேர் நீங்க கூப்பிடுற மாதிரி எனக்கு 10 பேர் கூப்பிடுறா, நாங்க எடுத்துக்கிறோம் இந்த குத்தகைய, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நாங்க சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அது எனக்கு பெரிய விஷயம். ஒருத்தர் ரெண்டு பேர் எத்தனை கோவில காப்பாத்த முடியும்? இதே அடுத்த நாளைக்கு இன்னொரு கோவில் வரும், கண்டிப்பா அந்தந்த ஊர்ல இருக்கிறவா அந்தந்த லட்சம் கோவில் நீங்க பாத்துருக்கீங்க, உங்களுக்கே வந்து போட்டோ வந்திருக்கு, அத்தனை போட்டோ வந்திருக்கு உங்களுக்கு. அப்ப அந்த போட்டோல அத்தனை போட்டோல வந்து அத்தனை கோவிலையும் பாத்துக்கணும், அத்தனை கோவிலுக்கும் சொத்து இருக்கு, அத்தனை கோவிலும் இந்த மாதிரி பண்ணுவான், அந்த சொத்தெல்லாம் எடுக்க பார்ப்பான். அத்தனை கோவிலையும் நாமளே ஒருத்தரே குத்தகை எடுக்க முடியும்? கண்டிப்பா முடியும். நாம என்ன அரசு துறையா இல்ல ஆதீனமா இல்ல சைவ மடங்களா? எனக்கு ரொம்ப கோபம், அந்த சங்கராச்சாரியர்கள் தான் மேல கோபம் தான், ஜீயர்கள் மேலாம் கோபம் தான், மட ஆதீனங்கள் மேலாம் கோபம் தான், யாரு பார்க்க வேண்டியது எல்லாம். ஆனா எனக்கு நீங்க அந்த ஜீயர்கள் மேல நீங்க சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருந்தது மாமா, நிஜமாலுமே சொல்றேன். அவர்கள் தான் இதெல்லாம் பார்க்கணும், அவர்கள் தான் இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்படி இல்ல, நான் வந்து எல்லாத்தையுமே பெருமையா சொல்வேன், முகஸ்துதிக்கா சொல்லல, என்ன பொறுத்த வரைக்கும் நான் வசத்தையும் நினைச்சுக்கிறது மாத்வாலையும் ஸ்ரீ வைஷ்ணவாலையும் தான் சொல்லுவேன். ஏன்னா அவ ஆச்சாரியன் ஒண்ணு சொல்லிட்டான் அப்படின்னா அது தப்புன்னு தெரிஞ்சாலுமே அதுதான் பண்ணணும்னு அடிச்சு சொல்லக்கூடியவா? நம்ம வந்து ஆதிசங்கரன் வாயில தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர்த்து அவர் சொன்னது எதுவுமே கடைபிடிக்கிறது இல்ல அப்படின்பே. நீங்க அன்னைக்கு ஜீயரை பத்தி சொன்னது எனக்கே ஒரு விதத்துல அதிர்ச்சியா இருந்தது. சரி, ஆனா நீங்க எனக்கு மரியாதை எல்லாம் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னது எனக்கு மனசுக்கு ஆறுதலா இருந்தது. இப்பயும் மரியாதை உண்டு, நான் இப்பயும் சேவிக்கிறேன், அதுக்காக தப்பு பண்ணா விட்டுருவேனா? எப்படி அவர்கள் தப்பு பண்றதை நான் விட முடியும்? நான் தான் எங்களுடைய ஸ்தானத்தை சொல்லிட்டேன் இல்லையா, நான் ஒரு தர்ம பத்தினியான நிலைமையில நாங்க இருக்கும்போது தர்ம பத்தினா என்ன? தர்மத்திலிருந்து அவர் பத்தி விலகும் போது தர்மத்துக்கு கொண்டு வரவாள் தர்ம பத்னி. அப்ப நம்ம தர்ம பத்தி வெளியில போகும்போது கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமையை ஒழிய அவர்களை விட்டு போக வேண்டியது என்னுடைய கடமை. விட்டு போனா நான் வந்து வேற பேர், எனக்கு பத்னின்ற பேர் கிடையாது. எனக்கு ஒருத்தர் போயிட்டான் வேற பக்கம் போயிட்டான்னா அவனை விட்டுட்டு போனாக்க எனக்கு வேற பேர் ஆயிடும். கூட இருந்து சரி பண்ண வேண்டியதுதான் என்னுடைய தொழில், எனக்கு அதான் தர்மம், எனக்கு விதித்த தர்மம் அதுதான், பத்னி தர்மம் அதுதான், பத்னி தர்மத்துல நான் நிக்கிறேன். அது யாருக்கும் நான் வந்து ப்ரூவ் பண்ணணும்ன்ற எனக்கு அவசியம் கிடையாது.
அது கரெக்ட். யாரு அது கடவுள், அது கடவுள், கடவுள் ப்ரூவ் பண்ணி கடவுளோட நமக்கு போற மாதிரி மார்க்கு பெருமாள் போடணும். பெருமாள் போடுறான், அவன் என்ன மார்க் போடுறானோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் எடுத்து அது அதுக்கு நான் என்னுடைய என்னுடைய செயல்பாடுகளை சரி பண்ணிக்கிறேன். அவன் தெரியும் அவனுக்கு என்ன கொண்டு வருவான், இவ்வளவு தூரம் கொண்டு வருவான், அதுதான் நம்மளுடைய வேலை. இது சாஸ்திர விரோதமா நடக்கிற யாரா இருந்தாலும் அதுக்கு துணை போக கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. எங்க ஆச்சாரியா தான் சொல்லி கொடுத்துருக்கா அதெல்லாம். எந்த ஆச்சாரியர்கள் அது எங்களுக்கு சரித்திரங்களே நிறைய இருக்கு. ராமானுஜரே வந்து தவறா அர்த்தம் அர்த்தம் சொன்னப்போ அவர் வந்து அழுலையா? அவர் அழுதார், அவர் பெரிய மகான், அவர் அழுதார், அழுது திருத்தினார் யாதவ பிரகாசர. எனக்கு அழறதுக்கு தெரியல, கத்துறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். சரி மாமா, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினது. நான் அந்த புதன் வியாழனுக்குள்ள ஏதாவது என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் வந்து எவ்வளவு இது மாதிரி எத்தனை கோவில்கள் நீங்களே பாத்துட்டீங்க, உங்களுக்கே கையில போட்டோகிராஃப்ஸ் இருக்கு, எத்தனை கோவில்கள் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அந்த கோவில்கள் எல்லாம் யார் எடுத்துக்க போறான்றதுதான் இப்ப கேள்வியே. இந்த வீர சோழபுரத்தை விட்டு தள்ளுங்க, என்ன அது வந்து நிலம் போனா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கோவில் போனா அப்படிதான் இருக்கு. இப்ப கோவில் நிறைய கோவில் போனதாவே இருக்கு. இந்த நிலம் போனா இந்த கோவிலும் போயிடும், கோவிலும் போயிடும், கோவிலும் போயிடும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷத்துல அந்த இடம் வந்து எவ்வளவு சீரழிஞ்சு போகணுமோ அவ்வளவு சீரழிஞ்சு போறது கண்டிப்பா, அதுல வந்து சந்தேகமே கிடையாது. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். அதனால நான் இந்த விட மாட்டேன். நான் இதுல என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஒத்தனா போறோம். எனக்கு பகவானுக்கு ஒருத்தர் போறோம், அந்த அந்த ஒருத்தர் கூட இன்னொருத்தர் வருவாளான்றதான் என்னோட கேள்வி. இப்ப என்னால எத்தனை கோவில் எடுக்க முடியும்? எடுக்கவே முடியாது. ஒரு கோயில் கூட கண்டிப்பா முடியாது, ஒரு கோயில் கூட என்னால எடுக்க முடியாது. 130,000 நான் சொன்னேன்னா அந்த 130,000 கூட என்னால எடுக்க முடியாது. அதுக்கு நான் இப்ப போட போறேன், அதுல போட்டிருக்க அரசாணையில போட்டா வருது. அவன் பொய் சொல்லிருக்கான் கோர்ட்ல. ஓ சரி சரி சரி. அதனால பொய் சொன்ன அவர் என்ன சொல்வார்? பொய் சொன்னா உடனே சொல்லுவார். எடுக்காதேன்றதுக்கு நான் பல ஆர்குமெண்ட் வச்சிருக்கேன், அது நான் அதை சொல்லுவேன். இங்க இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன்ற தீர்மானத்தை நான் பண்ணிட்டேன். சரி 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 சரி. ஆனா இன்னொரு பக்கம் அவர் சொல்றது நியாயமானதான் எனக்கு தோன்றது. அவர் சொல்றதும் அரசு சொல்றதுமே எனக்கு நியாயமா பண்றது. அரசு சொல்றது வந்து அது அல்டீரியர் மோட்டிவ், அதுல உள்ள ஒரு வேற ஒரு எண்ணம் வச்சுருக்கான். அவன் வந்து குயுக்தியோட சொல்றான் அவன். ஆமா ஆமா ஆமா. ஆனா நீதிமன்றம் அப்படி சொல்லல. நீதிமன்றம் அரசு சொல்றது உண்மைன்னு எடுத்துட்டு இந்த காசு வந்தா கோவிலுக்கு நல்லதுதானேன்னு சொல்றது. அது எனக்கு சரிதான் படுறது. ஏன்னா 20 வருஷமா அந்த கோவிலோட நிலம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அந்த கோவிலுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. ஆமா ஆமா. இப்போ ஒருவேளை 1 வருஷத்துக்கு 15 லட்சம் வருதுன்னாக்க அது அந்த கோவிலுக்கு பயன்படுமே, ஒண்ணும் இல்லாததுக்கு ஏதாவது கிடைக்கும். ஆனா அந்த 15 லட்சமும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம போகும் எப்போனாக்க பக்தர்களாகிய நாம அந்த கோவிலுக்கு போகாட்டா. கண்டிப்பா இப்ப அந்த ஊர் மக்களை நம்பி 15 லட்சம் கொடுத்தானா, 15 லட்சம் கடல்ல போட்ட புல் உப்பு. இதுல என்ன வேணும் ஆக்சுவலா? அந்த கோவில்ல யாராவது பொறுப்பு எடுத்துக்கணும். அது யார் எடுத்துக்க போறா? அந்த ஊர்காரால்தான் கேட்கணும். அந்த ஊர்ல எடுத்துக்க போறது இல்லையா? அந்த ஊர்காரெல்லாம் எடுத்துக்க போறது இல்லையா? இத்தனை எடுத்துட்டு இருந்தானா? இத்தனை நேரத்துக்கு சத்தம் போட்டுருப்பாளே, அந்த கோவில் இப்படி உடஞ்சிருக்க விட்டுருக்க மாட்டாளே. கண்டிப்பா கண்டிப்பா. அவளே எழுதி கொடுக்க மாட்டாளே கோர்ட்டுக்கு? 300-200 பேர் எழுதி கொடுத்துருக்காளே குத்தகைக்கு விட்டுடுங்க ஒண்ணு. அப்போ அவர்கள் செய்ய மாட்டார்கள், அவர்கள் செய்ய போறாங்கன்னு நினைச்ச. நான் என்ன நினைக்கிறேன், அந்த ஊர்ல இருந்தானா எந்த ஊர்ல இருந்தானா எல்லா ஊர் கோவிலும் நம்ம கோவில் இல்ல? அப்படி இல்ல, இப்படி எல்லா கோவிலுமே இந்த பிரச்சனையில இருக்கிறதுனால அந்தந்த ஊர்ல இருக்கிறவா அதுதான் சரி, அது சரி. ஆனா அந்தந்த ஊர்ல இருக்கிறவர்களுடைய ஞானம் அவர்களுக்கு இல்லையே, அதை நான் அவர்களை என்ன சொல்லி பிரயோஜனம்? ஞானம் உள்ள எனக்கு என்னுடைய அப்பன் அப்படின்னு அவர்கள் ஏத்துக்கொள்ளல. என்னுடைய அப்பன் நான் ஏத்துண்டவன் தான் அங்க போகணும். அப்பன் யாரெல்லாம் ஏத்துருக்கீங்க? நீங்க ஏத்துனீங்கன்னா நீங்க போங்க அப்படின்னு நான் கேட்கறேன். அவ்வளவுதான் நான் சொல்றேன். பல பேர் நான் இங்க ஊர்ல இல்ல வேற ஊர்ல இருக்கேன்னு சொல்றா. உங்களுடைய அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருந்தா நான் வேற ஊர்ல இருப்பேன் நீங்க சொல்லுவியா? யாரும் சொல்ல முடியாது. உங்களுடைய சொத்து, உங்க அப்பா பண்ண சொத்து ஏதோ ஒரு இது சொல்லுங்களா, திண்டிவனத்துல வாங்கி வச்சிருக்காரு 50 ஏக்கர் அப்படின்னு கேள்விப்படுறீங்க. நீங்க அமெரிக்கால இருக்கீங்க, அந்த 50 ஏக்கர் பறி போறதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த ஃபிளைட் பிடிச்சின்னு வர மாட்டீங்க? கண்டிப்பா வந்துருவோம். அதுதான் கேள்வி. இப்போ ஏன் வர மாட்டேங்கிறோம் நம்ம? இப்போ அதுதான் பிரச்சனை, இப்போ இதுதான் ப்ராப்ளம். அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய சொத்து இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் அதுதான் சொல்ல வந்தேன். அப்ப என்னுடைய சொத்து இல்ல, என்னுடைய சொத்து இல்லைன்னு நினைச்சாக்க அப்ப அங்க பக்தி இல்ல.
கண்டிப்பா கண்டிப்பா. அப்பன் கிட்ட அப்பன் சொத்து, அதாவது அப்பன் சொத்து நமக்கு வரும்ன்றதுனால நம்ம போறோமே ஒழிய அப்பன் மேல சக்தி, இந்த கலிகாலத்துல சொல்றேன், அப்பனுடைய சொத்தை காப்பாத்தணும்ன்றதுக்காக நம்ம ஓடி வரல அமெரிக்கால இருந்து திண்டிவனத்துக்கு. அந்த சொத்தை நான் விட்டுட போறேன்னு ஓடி வரேன். ஆமா ஆமா. அப்பையும் கூட அந்த எண்ணம் இதுல இருந்ததுன்னா அந்த எண்ணமாவது இங்க இருக்கணும், ஆனா இது இருக்காது. என்னாக்க அந்த சொத்து எங்கிட்ட வரவே போறதுல அதை நானும் என்ஜாய் பண்ண போறேன். பக்கத்து வீட்டுக்காரனோட சொத்து தானே அது, பக்கத்து வீட்டுக்காரன் சொத்து போச்சுன்னா ஆஹா சந்தோஷம், 50 ஏக்கர் அவனுக்கு நஷ்டமா போச்சுடா அப்படின்னு நான் சந்தோஷப்பட போறேன். இங்கி இங்கே வேண்டியது பக்தி, பக்தி இல்ல, வேண்டுவது பக்தி. பக்தி என்னைக்கு வருமோ அன்னைக்கு இந்த கோவில்கள் நன்னாகும். அன்னைக்கு ஒரே ஒரு சென்ட் கூட இல்லைன்னா கூட அந்த கோவிலுக்கு 100 ஏக்கர் கிடைக்கும் பக்தி இருந்ததுன்னா. பக்தி இல்லைன்னாக்க 1 கோடி ஏக்கர் இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. அது அந்த தாற்பரியம் தான் இந்த இதுல இந்த நடக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த தாற்பரியத்தை நமக்கு கடவுள் உணர்த்துறாருன்னு நினைக்கிறேன். அப்போ நமக்கு வேண்டியது என்ன, பக்தர்களாகிய நாங்கள் எங்களுடைய தகப்பனுடைய ஒரு ஊர்ல இருக்கும் ஒரு கோவிலுக்கு, அங்க தகப்பனும் இருக்கான் கண்டிப்பா கண்டிப்பா அவனை கண்டு. அதுதான் நான் சொன்னேன், ஒரு சிவபெருமானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணணும், அபிஷேக பிரியன் சிவன் சொல்றச்ச ஒரு அபிஷேகம் பண்ணணும்னு ஒரே ஒரு சிவனடியா இருக்கு தோணலையே. இதுக்கு அந்த அந்த சிவனடியார்கள்னு எடுத்துட்டா அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. சிவனடியார்கள் நான் பொதுப்படியா சொல்றேன், நான் தமிழ் இந்த லௌகீகத்துல சொல்லல, சிவனுக்கு அடியார்கள் நீங்களும் தான், அது வாஸ்தவம் தான், நீங்களும் தான், அவங்களையும் சேர்த்து சொல்றேன் நான். நான் சைவர்கள் அப்படின்னு சொல்லி சைவர்கள் சிவனடியார்கள் வேறு வேறுன்னு நான் சொல்லல, நான் சொல்றது சிவபக்தர்கள். புரிஞ்சுது. சைவ சித்தாந்தத்தை தழுவியவர்கள், சிவனை முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்றது சிவன் தான் அப்படின்றது புரிந்து கொண்டவர்கள், இன்னைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த கோவிலே இப்படி மோசமா இருக்கிறத நினைச்சுன்றது என்னுடைய கேள்வி. இதேதான் இது விஷ்ணு வைஷ்ணு விஷ்ணு வைஷ்ணவ கோவிலுக்கு அதே தான் நான் கேள்வி கேட்கிறேன். நான் ஒரு வைஷ்ணவன், எனக்கு விஷ்ணு தான் முழுமுதற் கடவுள், எனக்கு சிவன் விஷ்ணுவோடைய புள்ள பேரன்தான். உங்களுக்கு வேணா வேற மாதிரி இருக்கலாம், எனக்கு வேற மாதிரி இருக்கலாம், அதாவது உங்களுடைய சித்தாந்தம் என்னுடைய சித்தாந்தம் அதுல நம்ம வந்து சண்டை போடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. உங்களுடைய கடவுள் உங்களுக்கு வசதி, என்னுடைய கடவுள் என்னுடைய வசதி. ஆனா உங்க கடவுளுக்கு நான் ஓடி வரும்போது, நான் ஒரு வைஷ்ணவன் ஓடி வரும்போது எத்தனை சைவர்கள் வருகிறார்கள் அப்படின்றது என்னுடைய கேள்வி. நான் மாத்தி கேட்கல, நான் மாத்தி கேட்கல. ஒரு சைவன் ஒரு வைஷ்ணவ கோயிலுக்கு வரும்போது ஒரு வைஷ்ணவன் கோயிலுக்கு ஏன் சைவன் வரான்னு நான் கேட்கல. புரிஞ்சுது. நான் கேக்குற கேள்வி என்ன புரிஞ்சுக்கணும், ஏன்னா தப்பா புரிஞ்சுட்டுருவாங்க நிறைய பேரு. ஒரு வைஷ்ணவன் ஒரு சைவ கோயிலுக்கு வரும்போது ஒரு சைவன் வைஷ்ணவ கோயிலுக்கு ஏன் வரலன்னு நான் கேட்கல. ஒரு வைஷ்ணவன் ஒரு சைவ கோயிலுக்கு வரும்போது ஒரு சைவன் அந்த சைவ கோயிலுக்கு ஏன் வரமாட்டேங்கிறான்றதான் என்னுடைய கேள்வி. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நானே அவ்வளவு தூரத்துக்கு ஓடி வரும்போது, நான் ஓடி வருது பெரிய காரியமா நான் வந்து பெருசா சாதனையான சொல்லல, என்னுடைய கடமை நான் செய்யறேன். என் பெருமாளுடைய பேரனுக்கு நான் செய்யாம யார் செய்வேன்? எனக்கும் அவனும் தாத்தா தானே. கண்டிப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் தாத்தா தானே, என் பெருமாளுடைய குழந்தை தானே. அப்போ என்னுடைய என் பெருமாளுக்கு எதுலாம் ஆசையோ, என் பெருமாளுக்கு சிவன் மேல ஆசைன்னு நான் நம்புறேன். முழு முதல் வைஷ்ணவன் சிவன் நாங்க சொல்லிக்கிறோம். அப்போ ஒரு எங்களுடைய என்னுடைய கணக்குப்படி ஒரு வைஷ்ணவனுக்கு ஒரு துன்பம்னா நான் போய் நிக்கணும். என்னுடைய கர்த்தவியம் அது எங்க பெரியவா சொல்லி கொடுத்துருக்காருங்க, அதனால நான் செய்யறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அப்பா அவன் கண்டிப்பா, அது நீங்க போய் நிக்கல வரல போய் பார்க்க கூட இல்லைன்னா இன்னைக்கு நம்ம நாட்டுல பக்தி என்ன மூலையில இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுதான் நமக்கு தெரியுது. இதுதான் இந்த விஷயங்களைத்தான் ஆன்மீகவாதிகள் வெளியில கொண்டு போய் சொல்லணும். இதை சொல்லி இதை மாத்தினாத்தான் ஒரு 10 வருஷத்துல நமக்கு பக்தினா என்னன்னு கொஞ்சமாவது தெரிய வரும். ஆவுன்னா வெளியா வந்து முஸ்லீம் வந்துடுறான், கிறிஸ்டின் வந்துடுறான், நாஸ்திகம் வந்துடுறான் திட்டின் இருக்கோமே தவிர நாம ஆஸ்திக நாஸ்திகர்களா இருக்கோமே. கண்டிப்பா. இது எப்ப திருத்த போறோம்? பிரச்சனை எங்கிட்ட இருக்கு, மத்தவங்க கிட்ட இல்ல. அதனால நாம இதை புரிந்து கொண்டு நீங்க, நான் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த உங்க ஊர்ல இருக்கிற அந்த சிவபெருமானுக்கு அந்த பழத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்றதுல நீங்க மொத்தமா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, தப்பு இல்ல. ஆனா மத்தவாளுக்கு இதை சொல்லுங்க, அது என்னெல்லாம் பண்ணணுமோ தலைகீழ் நில்லுங்கோ, பண்ண வைங்கோ.
பதினாறு பேர் இருக்குன்றதுல நாலு பேருனாக அப்ப என்ன நடத்தணும்? அந்த நாலு பேரும் மத்த பதினாறு பேர் வந்துடுத்துனா என்னுடைய வருமானம் குறைஞ்சிடுமே தானே அவன் யோசிக்கிறான். இல்ல இதுல என்னன்னா, அந்த ராஜா வந்து அந்த மராட்டிக்காராதான் பரம்பரையா பூஜை பண்ணணும்னு ஒரு பட்டம் எழுதி கொடுத்துருக்காரு. சரி, இதுல இப்ப இவாளுக்கு நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு மராட்டிக்காரா ஜாஸ்தி இல்ல, ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் இருந்தா. அப்ப அவளை புரிய வைக்கணும், என்ன பண்ணணும்னாக்கா அப்ப புரிய வைக்கணும். இல்லைன்னா அடுத்த கொஞ்ச நாள்ல ஒருத்தருமே இருக்க மாட்டீங்கடா நீங்க, கோவில் போயிடும் அப்படின்னு அவளுக்கு புரிய வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ரெண்டு மூணு தினம் பேசிட்டேன் மாமா அவகிட்ட. இல்ல நம்மளால சொல்றேன், நாம சொன்னா கேட்க மாட்டாங்களா? தீர்மானமா இருக்கா நம்ம உரிமை? இது ராமநாதர் தொட்டு பூஜை பண்றது நம்ம உரிமை, அதை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுல தீர்மானமா இருக்கா? சமஸ்தான நீ சரி நீ ஆமா சமஸ்தான கோவில் அது இப்ப என்டோன்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா எதுவா இருந்தாலும் ராஜாவுக்கு தான் இங்க முதல் மரியாதை. ராஜாவும் பார்த்தேன்னா அது எப்படி சொல்றது, மாதாமகர் வம்சத்துல வருது இது, அந்த மாதிரி அவன் அவனுதான் இங்க ட்ரஸ்டியா போட்டிருக்கா. அவன் ஒரு வீணா போனவன், நான் சொன்னாலும் மண்டையாட்டுவான், குருக்கள் சொன்னாலும் மண்டையாட்டுவான், ஈவோ சொன்னாலும் மண்டையாட்டுவான். அவன் ஒரு முடிவே எடுக்கிறது இல்ல. காரணம் என்னன்னா நம்ம யாரும் போய் நிக்கிறது இல்லையே. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா நம்ம போய் நிக்கிறதுக்கு வரலையே நாம. கரெக்ட், அங்க போய் நாம நிக்கிறதுக்கு போனாக்கா அவர் அப்படி இருக்க மாட்டார். ஏன்னா அவருடைய பிரச்சனை என்ன, அவர் வந்து ஏதாவது யாருமே வரமாட்டான் எனக்கு, சரி யாரையும் நான் பகச்சிக்கல, எல்லாருக்கும் தலையாட்டிடுறேன், என் வாழ்க்கையை நான் காப்பாத்தின்னு போறேன்னு அவனும் நினைக்கிறான். என்ன தப்பு இல்ல? நான் போய் நின்று அவன் மூணு பேரை விட நான் ஒரு ஃபோர்ஸா ஃபோர்ஸா நான் நின்னேனாக்கா அவன் என் பேச்சு தான் கேட்பான். நான் அந்த நிலைமையில நான் இல்ல, என் நிலைமை நான் அந்த நிலைமையோடு நான் தாழ்த்தின்னு இருக்கேன், அந்த மூணு பேரை விட நான் கீழே இருக்கேன், அதனால என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். அப்ப நாம என்ன பண்ணணும், என்னுடைய தபோ பலத்தினால நான் அவங்க மூணு பேரோட மேல இருந்தாக்க நிச்சயமா நான் சொல்ல பேச்சு அவன் கேட்காம போகவே முடியாது. சாஸ்திர விரோதமான செயல் நடக்காது, சாஸ்திரம் சாஸ்திரம் பழிக்கும், பழிக்கணும். பழிக்கலன்னா நான் தான் குறைவு, என்கிட்ட தான் குறைய தவிர சாஸ்திரத்திட்ட குறையில்ல. யாரோ ரெண்டு பேர் சொல்றது பேச்சு ஸ்ரீரங்கத்துல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இங்க இருக்கிற எல்லார்ட்டையும். நாரோ ஒரு ஈவோ கிட்ட சொல்றத போய் நீ கேக்குறியே, அவன் எத்தனை நாள் இருக்க போறான், போயிட்டானே நேத்திக்கு, அவன் காப்பாத்த போறான் இனிமே உன்ன, இன்னும் புத்தி உனக்கு வரலையே, அடுத்து ஈவோ கிட்ட போய் வாலாட்டின்னு இருக்கிய. அங்க உள்ள பெரிய தெய்வம் இருக்கு, ராஜாதி ராஜன் அங்கராஜன் இருக்கான், அவங்ககிட்ட போய் நிக்காம ஒரு மனுஷன் உன்னை காப்பாத்த போறான் நீ நினைச்சாக்க உன்னிடம் இருக்கு, அப்போ உனக்கு இவ்வளவுதான் மரியாதை கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா, நீ வந்து பெருமாளை நீ மதிச்சானா உனக்கு அந்த மதிப்பு கிடைக்கும். நிறைய பேர் சொல்றா நீ ஏன் அவன் இவன் சொல்றான், அதனாலதான் நான் அவன் இவன் சொல்றேன். உனக்கு எப்படி நான் நீ ஒரே பெருமாளை மாதிக்கிற மாத்துக்கோ, நான் சுவாமின்னு கூப்பிடுறேன் உன்ன. கண்டிப்பா உனக்கு என்ன மதிப்போ அதுதான் கொடுக்க முடியும். நீ வந்து செய்யற செய்ய செயல் கீழே தாழ்மையா இருந்துட்டாக்க கிடைக்கிற மதிப்பு மட்டும் உயர்வா எப்படி கிடைக்கும் எதிர்பார்க்கிற? செய்யும் தொழில் தாழ்மை, அதுதான் நம்ம எல்லாருமே பண்றோம். அவன் ஒரு லெவல்ல இருக்கான், நாம வேற லெவல்ல இருக்கோம், நமக்கு அந்த மதிப்பு தான் கிடைக்கிறது. நம்ம சொல்ல வாக்கு பலிக்காதது காரணம் என்ன? நம்மளுடைய வாக்கு பலிக்கக்கூடிய தகுதி நமக்கிட்ட இல்ல, தகுதி நமக்கிட்ட இல்ல, வளர்த்துக்கல நம்ம. அதை நாம வளர்த்துக்கணும். இதுதான் இதுல இருக்கிற பாடம் என்ன பொறுத்த வரைக்கும். இதை நம்ம சொன்னோம்னாக்க ஆறு கேட்க போறா உரிமையோட சொல்லலாம். அதை நான் சொல்லிட்டேன், நீங்க கூப்பிட்டு நான் போன் பண்ணி கேக்குறோம் இல்லையா, நீங்க சொல்லும் போது நான் சொல்லிட்டேன். இதை நீங்கள் பத்து பேர்கிட்ட சொல்லி இப்படிப்பட்டவன் ரங்கராஜன் நீ தான் எதிர்பார்க்கறான் சொல்லுங்க, அவர் இதுக்கு வரும் வரவே மாட்டார். உங்களை யாரோ கேட்டாருன்னு சொன்னீங்களே, எதிர்பார்க்கறது இதுதான். சரி, நிலத்தை காப்பாத்தலாம் எதிர்பார்க்கல, பக்தி வளர்த்துக்கோங்கன்னு எதிர்பார்க்கிறேன். சரி, ஏன்னா நிலத்தை காப்பாத்துறது பேண்டேஜ். கண்டிப்பா நான் பேண்டேஜ் போட்டு எனக்கு பிரயோஜனம் கிடையாது. கால் உடஞ்சதுக்கு காலுக்கு எதுவும் முறிவு சிகிச்சை செய்யணும், பேண்டேஜ் போட்டு பிரயோஜனமா? வாஸ்தவம் வாஸ்தவம், எனக்கு இப்ப அது அந்த வேலையை செய்யணும். அதுவாது பரவாயில்ல, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, கால் நகத்துக்கு சுத்தி போட்டுருக்கு, கட்டு போட்டு என்ன அர்த்தம்? அப்படிதான் ஆயிடுத்து நம்மளுடைய சம்பிரதாயம். எல்லா சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்கட்டும், சைவ சம்பிரதாயம் இருக்கட்டும், எல்லா சம்பிரதாயமும் சனாதன தர்மம் எல்லாமே ஏட்டு சுரக்க ஆயிடுத்து. இப்போ கண்டிப்பா அது மாத்தணும், அது எப்ப மாத்த போறோம்ன்றது அது பகவானுடைய திருவிளையாடல். அதுதான் அப்ப சொன்ன அவன் புடம் போடுறான், எந்த தங்கம் வெளியில வருதுன்னு பாக்கலாம். ஆகட்டும்.
அப்படியே பண்றேன். நானும் இது என்னால எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். நீங்க ஃப்ரீயா எப்ப இருப்பேன்? ஏன்னா நான் ஒவ்வொரு நிமிஷம் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சுப்பேன். எனக்கு ஒரு விதமா சஞ்சலமாவே இருக்கும். ஏகப்பட்ட கேஸ் இவர் போட்டிருக்காரு. இல்ல இல்ல, எனக்கு ஏகப்பட்ட கேஸ் போட்டிருக்காரு. இதுக்கே இவருக்கு நேரம் சரியா போயிடும். நேரம் இல்ல எனக்கு, அதனால நான் பேசுறது கூட நான் தடுக்கிறது. நல்லா நான் அது பண்ணிட்டு நான் சொல்றேன். நமஸ்காரம்.